பாண்டிய மறவன் வெட்டும் பெருமாளுக்கும் இடையே. இதில் என்ன பிரச்சனை எங்களுக்கு அப்படின்னா, நீங்கள் பாண்டிய மறவன் அப்படின்னு ஒன்று திரிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதில் ஒன்று திணிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் எங்களுக்கு பிரச்சனை. அந்த மாதிரி கல்வெட்டை காட்டுங்க, காட்டிட்டு நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் என்ன சொல்ல போகிறோம், அதுதான் பிரச்சனை. அதனால தான் நாங்கள் ஆதாரம் கேட்குறோம், பாண்டிய மறவன் எங்கே இருக்குது, எந்த கல்வெட்டில் இருக்குது அப்படின்னு. மேலும் என்னென்னா, பாண்டியர்களுக்கு குலம் இருக்குது. உங்களோட குலம் என்ன, உங்களுக்கு குலம் இருக்கா? பாண்டியர்கள் வந்து தந்தை வழி சமூகம், நீங்கள் தாய் வழி சமூகம், இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்குது, இதையெல்லாம் தெளிவுபடுத்துங்க. தேவேந்திர குல வேளாளர் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று நான் ரெண்டே ரெண்டு ஆதாரம் கேட்டேன். பாண்டிய மறவன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, அதுக்கு உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா அப்படின்னு நான் கேட்டேன். அதை தவிர நான் வேறு எதுவும் கேட்கல. வெட்டும் பெருமாள் பாண்டியரா அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா அவர் பாண்டியர்னு சொல்கிறது ஒரு குரூப்பும், இல்லைன்னு சொல்ல ஒரு குரூப்பும், அந்த மாதிரி அந்த கைத்தார் போர்லேயும் பல குழப்பம் இருக்குது, பல புக்கில் மாறுபட்ட கருத்து இருக்குது, அந்த புக்லேயும் இருக்குது, மற்ற எல்லா புக்லேயும் இருக்குது, நிறையா மாறுபட்ட கருத்து இருக்குது. அதை கிளியராக சொல்கிறது மறவர் வரலாறுன்னு ஒரு புக்கில் மட்டும்தான் அதை பற்றி அவர் வெட்டும் பெருமாள் அப்படி பாண்டியன் அப்படின்னு அந்த அந்த புக்கில் மட்டும்தான் இருக்குது. அந்த சாதி வரலாறில் மட்டும்தான் அந்த மாதிரி தெளிவாக இருக்கே தவிர வேறு எந்த ஒரு புத்தகத்துலேயும் அவ்வளோ தெளிவாகலாம் எதுவுமே குறிப்பிடலை. கைத்தார் போர் பற்றியும் யாருமே பெருசாக அக்யூரேட்டாக யாருமே பேச மாட்டாங்க, எந்த ஒரு ஆய்வாளரும் அதை பற்றி பேச மாட்டாங்க. அப்புறம் மேலும் உங்ககிட்ட என்ன சொல்லணும்னா, இதிலேயே பல முரண்பாடு இருக்குது. வெங்கடராசன் வந்து நாடார் அப்படின்னு சொல்லி அது ஒரு கதை இருக்குது, வில்லுப்பாட்டு இருக்குது. அப்புறம் வெட்டும் பெருமாள் அதை பற்றி உங்களுக்குள்ளே இந்த போரை பற்றி அதை பற்றி ஒரு பாட்டு வில்லுப்பாட்டுலாம் இருக்குது. இதெல்லாம் வச்சு ஐவர் ராஜாக்கள்னு அப்படி ஒரு கதை எழுதியிருக்காங்க. அந்த கதையிலுமே ஒரு கவர்மெண்ட் அச்சடிக்கப்பட்ட மாதிரி எதுவுமே இல்லை, ஆதாரம் எதுவுமே இல்லை பெருசாக, அந்த மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. அந்த இது நிறையா இந்த மாதிரி பல முரண்கள் அதில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு முரணான கருத்தில் நீங்கள் பாண்டிய மறவன்னு ஒன்று நீங்கள் சொல்லும்போது அது வந்து எதிர்க்க அது எதிர்விதா விவாதத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது அந்த கருத்து. அந்த கருத்தை தவிர வேறு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க, கரிகாலன் அவர்கிட்ட போய் கேளுங்க, செந்தில் மல்லர் அவர்கிட்ட போய் கேளுங்க. நான் யார்கிட்டையும் கேட்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் படிக்கிறேன், ஒரு இதில் படிக்கிறேன், அதில் என்ன போட்டிருக்கோ அதை நான் காட்டுவேன், அதை பற்றி நான் கேள்வி எழுப்புவேன். நான் போய் யார்கிட்டையும் கேட்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. அது கேட்குறக்கு அவங்க நம்பர்லாம் எங்கிட்ட இல்லை, சரியா? இன்னொன்று உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன், மறவர் விவசாய கூலின்னு நான் சொன்னதுக்கு, விவசாய கூலிங்கிறது ஒன்றும் பெரிய அசிங்கமா? அது ஒன்றும் அசிங்கம் இல்லையே நீங்கள் சொல்லுங்க. அது ஒன்றும் அசிங்கம் இல்லை தான், நானும் அப்படி சொல்லலை. ஆனால் எங்கள் நாங்கள் விவசாய கூலிகள்னு மட்டும் சொல்லும்போது பண்ணை அடிமைகள், விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தீங்க, எங்கள் கிட்டலாம் விவசாய கூலிங்க, நீங்கடா எங்கள் அடிமைங்கடா அப்படின்னு இந்த கமெண்டில் கம்பு சுற்றுறவங்களுக்கெல்லாம் தெரியும்ல நீங்களும் விவசாய கூலின்னு, அதுக்கு தான் அதை போட்டது. அப்புறம் அந்த 1931 மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன், அது வந்து நாங்கள் ரிஃபர் பண்ணல, அது வந்து அவங்களே கண்டுபிடிச்சி தமிழ் லிட்ரேச்சரில் இவங்களை பற்றி மல்லன்ஸ் தான் பல்லன்ஸ், அவங்க தான் வந்து ஒரிஜினலி ஃபைட்டிங் கிளாஸ் அப்படின்னு அது அவரே குஞ்சலம் பிள்ளை தான் போட்டிருக்காரே தவிர அது நாங்கள் சொல்லலை. அதையும் நான் சொல்லிடலாம், அண்ணன் தவறான ஒரு கருத்தை இப்படி சொல்லாதீங்க, அதனால் அதையும் சொல்லிடலாம் சரிங்களா? விவசாய கூலிங்கிறது உங்களை சொன்னாலும் எங்களை சொன்னாலும் அது பெருமையான ஒரு விஷயம் தான். விவசாயம் பார்க்குறது ஒன்றும் இழிவானது கிடையாது, ஆனால் நீங்கள் சொல்ல மாதிரி உங்கள் சமூகத்தில் இருக்கிறவங்க சொல்லலை. வேணா கமெண்டில் போய் பாருங்கள், எங்கள் கமெண்டில் வந்து பாருங்கள், விவசாய கூலிகள், பண்ணை அடிமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் கூலிகை தான் அப்படின்னு தான் நாங்கள் சொன்னோம், வேறு எதுவும் கிடையாது. அதில் எந்த சமூகத்தையும் நாங்கள் எது பண்ணி உங்களை கீழெல்லாம் சொல்ல, அதில் போட்டிருந்ததை சொன்னேன் நான், அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த வீடியோ போட்டாலும் எங்களை பற்றியே போடுறீங்களே, அதுக்கு காரணம் என்ன, ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க? ஓ, அப்போ இந்த ஜாதி கருமாந்தர் தொலைச்சிட்டோம்னா ஜனங்க நிம்மதியாக இருப்பாங்க போல இருக்கா? ஜனங்க நிம்மதியாக இருப்பானுங்க, நான் வந்து சோத்துக்கு டிங்கி அடிக்கணும். உனக்கு வேற ஏதாவது தொழில் தெரியுமா? தெரியாது, அரசியல் தான் தெரியும். ஆ, போய் பார்த்து வைப்பேன்.